தமிழகத்தில் 5 முன்னணி நிறுவனங்கள் தொழில் தொடங்க வருமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பரவல் காரணமாக சில நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை இந்தியாவுக்கு இடம்பெயர்த்திட முடிவு எடுத்துள்ளதாகவும், அந்த வகையில் 15,128 கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழகத்தில் செய்ய 17 வெளிநாட்டு நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னணி லாஜிஸ்டிக் நிறுவனங்களான பெடெக்ஸ் மற்றும் யுபிஎஸ் நிறுவனங்களின் தலைவர் மற்றும் முதன்மை செயலாளர்களுக்கு தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இதேபோல் சவுதி அரெம்கோ, எக்ஸன் மொபைல் கார்பரேஷன், சிபிசி கார்பரேஷன் ஆகிய பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்களுக்கும் தமிழகத்தில் முதலீடுகளை தொடங்குமாறு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளதாக தமிழக அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. பொதிகைச் செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.